Hello friends, welcome to Masala Train. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியா மாங்கா பச்சடி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இப்போ மாங்கா சீசன் அப்படிங்கறனால பச்சை மாங்கா வந்து எல்லாத்துக்குமே ஈஸியா கிடைக்கும். இது வந்து நீங்க சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வெச்சு சாப்பிடலாம். செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதே டைம்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வெச்சுக்கங்க. அதுல ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 சேர்த்திடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் பாதி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து இந்த மாதிரி நான் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, சின்ன சைஸும் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில் ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன். மாங்காய் பார்த்தீங்கன்னா புளிப்பாக இல்லாமல் நல்ல இனிப்பு மாங்காயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பச்சடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாங்காயெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாம்பார் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ அதிகமாக எடுத்துக்கலாம். இது வந்து வீட்லேயே அரைச்சது. இது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் முன்னாடியே. அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கரும்பு சர்க்கரை 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா புளிப்பு மாங்காயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு இன்னுமே 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த மாங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வெந்துருச்சா அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதோட டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்குறக்காக நான் புளிக்குழம்பு பொடி சேர்த்திருக்கேன். ஒரு பவுலில் போட்டு இந்த பொடியை தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சடியில் சேர்த்திடலாம். புளிக்குழம்பு பொடி சேர்த்துறது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பச்சடியில் கெட்டித்தன்மை வேணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா சேர்த்திக்கலாம். இல்லைனாலும் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பொடி செய்கிறக்கு அரிசி 3 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடணும். சிம்மில் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து கருகாமல் இருக்கும். புளிக்குழம்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன். வேணும்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.